கந்தனை வளர்த்த கார்த்திகை பெண்களை கொண்டாடுவதற்காக இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி முருகனுக்கு அப்படி கொண்டாட்டம் திருத்தணியில் பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு போட்டால் எண்ணெயாதான் கிடைக்கும் அங்கே அப்படி ஒரு கூட்டம் ஆறுபடை வீட்டிலையும் உண்டு இந்த காவடி சொன்னேனே இந்த காவடி எடுக்கிறதுக்கு என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னு கேட்டாக்கா கா அப்படின்னாக்கா ஒரு மரத்தண்டு ஒரு ஒரு மரத்தண்டில் மேலே ஒரு வளைய வளவு கட்டி அங்கே ரெண்டு சொம்பு வச்சுருப்பாங்க பால் காவடி இல்லையா அதில் பன்னீர் காவடி கொடலையில் புஷ்பக்காவடி சர்ப்பக்காவடி கோழி காவடி சேவல் காவடின்னு நிறையா எடுப்பாங்க ஆனால் இது எதுக்காகன்னு கேட்டால் அந்த இடும்பன் அன்றைக்கி சக்திகிரி சிவகிரியை தோளில் தூக்கிக்கிட்டு வந்து பழனிமலையில் நின்று அவன் எப்படி காவடி தூக்கி அவனுக்கு அருள் கிடைச்சிது இன்றைக்கி அந்த கோவிலில் பார்த்திங்கன்னாக்கா முதல்ல இடும்பா உனக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை எனக்கு கிடைக்க வேண்டும் நானும் தோளில் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு பக்தர்கள் ரொம்ப அன்பின் மிகுதியால் அந்த காவடி எடுத்து தாவடியில் ஓடுவார்கள் தாவுகின்ற அடி எடுத்து அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே தன தந்தினா தந்தினானா தான தனத்தந்தினா தந்தினா தந்தினா தந்தினானா தனத்தந்தினா நந்தினானா வேலுக்கு இடுவோமே பூசை போகும் பாதையில் வந்திடும் பக்தியனு ஆசை தனத்தந்தினா தந்தினா தந்தினானா துண்டொன்று கட்டி நிற்பதேனோ பட்டு துணி கட்டாமலை அழகு நீ என்று தானோ எப்படி பாருங்க உண்டியலில் பணம் இருக்கு வேலா நல்ல உடைதைத்து போடாததேன் பழனி வேலா பழமாக நீ இருக்கும்போது வேறு பழமெதற்கு நீ சொல்லி என்படி வேலா வேலுக்கு இடுவோமே பூசை அப்படின்னு அந்த முருகனை பற்றி பாட்டா பாடிக்கிட்டு அந்த காவடியை எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு போவாங்க ஆடியும் பாடியும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு மட்டுமே தான் வெறும் கைகூப்பி பாடுறது மற்ற நாட்டு வழக்கம் நம்ம நாட்டில் அப்படி இல்லை இந்த பக்தி பெருக்கு மேலிடும் பொழுது நம்ம அறியாமல் ஆடுறோம் நம்ம அறியாமல் பாடுறோம் பாடுகின்ற பொழுது ஆடுகின்ற பொழுது அந்த இறைவனோடு ஒன்றுகிற ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அது இந்த காவடி எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க விரதம் இருந்து அந்த காவடியை தோளில் வச்சு அவங்க எடுத்து ஆடிக்கிட்டு போகும்போது அவங்க அவங்களாக இருக்க மாட்டாங்க காரணம் அந்த பக்தி என்னும் உணர்வு அது உணர்ந்தால்தான் தெரியும் இதெல்லாம் என்னங்க என்னமோ தோளில் வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு நினச்சா அது பக்தி அல்ல அந்த உள்ளுக்குள்ளே அந்த முருகன் அருள் வாங்குகிற பொழுது பக்தியோடு அந்த காவடியை எடுத்து ஆடுகின்ற பொழுது அவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த புலகாங்கிதம் இப்பொழுது கூட சொல்லும் பொழுது மேனி சிலிர்க்கும் அதுதான் அந்த முருகனுடைய காவடி எடுத்து செல்லுகின்ற பக்தர்களுடைய அனுபவம் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்க யாராச்சும் காவடி எடுத்து போயிருக்கிறாங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு ஐயப்பா சாமி கூட சொல்கிறாங்கல்ல அது போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த இறையருள் வாங்குவதற்கு அவங்க என்ன வேணால் செய்யலாம் இந்த காவடி பார்த்திங்களா இதுதான் அந்த காவு தண்டு அது மேலே காவி துணியை போட்டு வளைச்சி வச்சுருப்பாங்க இந்த காவி துணி எதற்குனாக்க அப்போ நான் விரதத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த காவி துணியை போட்டு இங்கே உள்புறத்தில் இது வந்து ஒரு சின்ன மினியச்சருங்க இப்படித்தான் இருக்கும் காவடி அப்படின்னு காட்டுறதுக்காக இது உள்ளுக்குள்ளே செம்பு கட்டுவாங்க புஷ்பம் கட்டுவாங்க பால் காவடி பன்னீர் காவடி சந்தன காவடி எல்லாம் உண்டு இது மேலே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதை கொண்டு போய் இறைவனுடைய சன்னிதானத்தில் வச்சுட்டு முருகா நான் வேண்டிட்டு வந்தது எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க இன்னும் ஒன்று பார்த்துருக்கேங்க கரும்பில் தொட்டில் கட்டி அதில் பிள்ளைய போட்டு எடுத்துகிட்டு போவாங்க அதாவது பல வருஷங்களாக எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க இந்த முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன் திருத்தணி முருகனுக்கு வேண்டிக்கிட்டேங்கம்பாங்க கரும்பு தொட்டில் கட்டுறேன்னுட்டு கரும்பால தொட்டில் கட்டி அந்த குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும் பிறந்து அந்த குழந்தைய அதில் படுக்க வச்சு முருகா உன்னோட அருள்னால நல்ல அருமையான ஒரு பிள்ளை பிறந்திருக்கா நான் தனிகை வேல்னு பேர் வச்சிருக்கேன் சாமி அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த சுவாமி கிட்ட போய் நன்றி சொல்வது வேண்டிக்கிறது பெருசு இல்லைங்க நம்ம கூட வேண்டிட்டுடுவோம் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு அதுக்காக நான் இது கொடுக்குறேன் அது அது நீ செய்யன்னு கேட்கக்கூடாது இந்த இந்த வியாபாரம் கூடாது உன்னை வேண்டிக் கொண்டால் எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறதுனால செய்கின்ற பொழுது பதிலுக்கு அவங்க காவடி எடுப்பாங்க அதில் கரும்பு காவடி எடுக்கிறதும் வழக்கம் தனத்தந்தினா தந்தி நானா தான தனத்தந்தினா தந்தினா தந்தினா தந்தி நானா தன நந்தி நானா வேலுக்கு இடுவோமே பூசை போகும் பாதையில் வந்திடும் எனும் ஆசை தனத்தந்தினா தந்தினா தந்தினானா துண்டொன்று கட்டி நிற்பதேனோ பட்டு துணி கட்டமலை அழகு நீ என்று தானோ உண்டியலில் பணம் இருக்கு வேளா நல்ல உடைதைத்து போடாததேன் பழனி வேளா பழமாக நீ இருக்கும் போது வேறு பழமெதற்கு நீ சொல்லு என்படி வேளா வேலுக்கு இடுவோமே பூசை ஹரோ ஹரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை